இஸ்லாமிய மாதங்களில் கண்ணியத்திற்குரிய ரஜப மாதம் என்று அழைக்கப்படுகிற ரஜபுல் முரஜபு கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்கிற பெயரோடு உள்ள மாதத்தினுடைய முதல் ஜும்மா இது. இஸ்லாமிய உலகிற்கு அவர்களின் பண்டிகை கால விசேஷ மாதங்கள் இங்கிருந்து தொடங்கி மூன்று மாதங்கள் ரஜபும் ஷஅபானும் அடுத்து வரும் ரமலான். சொல்லுவார்கள் மார்க்க அறிஞர்கள், ரஜபு நன்மைகளை விதைக்கிற மாதம், ஷஅபான் நீரூற்றி செடி வளர்க்கிற மாதம், ரமலான் அறுவடை செய்கிற மாதம். விதைக்காதவர்கள் செடி வளர்க்காதவர்கள் அறுவடை செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு பிறை பிறந்தவுடன் இந்த துவா செய்வார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலே எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ஷஅபானிலும் பரக்கத்து செய்வாயாக, ரமலானை அடைய செய்வாயாக, ஆமீன். இப்படி ஒரு துஆவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு காலமெல்லாம் வாழுகிற முஸ்லிம்கள் அதை கேட்குமாறு பணித்து ரஜபினுடைய பரக்கத்தை கேட்பதற்கு ஒரு முன்மாதிரியை உருவாக்கி இருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியப்படுத்தப்பட்ட, போர் விளக்கப்பட்ட புனித மாதங்கள் நான்கு மாதங்கள் திருக்குர்ஆனிலும் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது, ஹதீஸுகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜினுடைய மாதங்களாக தொடர்ந்து இருக்கிற மூன்று மாதங்கள் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். அடுத்து நான்காவதாய் நாம் இப்போது வீற்றிருக்கும் ரஜப மாதம். இந்த நான்கு மாதங்களும் கண்ணியப்படுத்தப்பட்டவை, இந்த நான்கு மாதங்களும் போர் விளக்கப்பட்டவை. இந்த மாதங்களில் செய்யப்படுகிற அமல்களெல்லாம் இரட்டிப்பு கூலியை பெறும் என்று தெரிவிக்கிற அறிஞர்களுக்கிடையில் அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரஜப போன்ற மாதங்களில் நன்மைக்கு பன்மடங்காவது போல் இதில் செய்யப்படுகிற பாவங்களும் பன்மடங்கானவை, அதன் தண்டனை பன்மடங்கானவை என்று சொல்லி தருவதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபிலே அல்லாஹ்விடத்திலே நம்மை கேட்க சொல்லுவது ரஜபிலே பரக்கத்து செய்வாயாக என்று கேட்க வேண்டுமாம், ஷஅபானிலேயும் பரக்கத்து செய்வாயாக என்று கேட்க வேண்டுமாம். உண்மையாகவே கேட்க வேண்டும். கொஞ்சம் தப்பினாலும் மாதங்களே தப்பி போய் விடுகிறதல்லவா. கடந்த ஆண்டு அநேகமாய் ரஜபிலே மூடப்பட்ட பள்ளிவாசல்கள் ரஜபிலேயும் மூடி கிடந்தது, ஷஅபானிலும் மூடி கிடந்தது, ரமலானிலும் மூடி கிடந்தது. நீண்ட நெடிய இஸ்லாமிய உலகின் பண்டிகை காலம் பக்ரீத் வரையிலும் ஏறத்தாழ முடக்கத்திலே இருந்தோம் அல்லவா. கேட்பதன் அவசியம் அங்கு நமக்கு புரிகிறது. அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் பரக்கத்து செய்வாயாக என்று ரஜபிலும் ஷஅபானிலும் கேட்க வேண்டும் என்கிற துஆவை ஒட்டி ஏன் பரக்கத்தை கேட்க சொன்னார்கள், பரக்கத்து என்றால் என்ன, பரக்கத் என்பதற்கான மார்க்க வரையறைகளும் அதில் கூறப்பட்டிருக்கிற விளக்கங்களும் என்ன என்பதை நாம் இந்த ஜும்மாவிலே சிந்திப்போம். பரக்கத் நாமெல்லாம் தமிழிலே அபிவிருத்தி என்று பொருள் கொள்ளுகிறோம், விஸ்தீரணம் என்று பொருள் கொள்ளுகிறோம். அபிவிருத்தி என்று சொல்லப்பட்டாலும் விஸ்தீரணம் என்று சொல்லப்பட்டாலும் நீங்கள் தமிழில் அல்லது வேறு மொழிகளில் என்ன வார்த்தையால் வடித்து விளக்கங்கள் கொடுத்தாலும் பரக்கத் என்கிற அரபி வார்த்தைக்கு அப்படியே அதன் அரபி உள்ள கிடக்கையை சொல்லுகிற மொழியாய் அர்த்தமாய் அது அமைந்துவிட முடியாது. பரக்கத் என்பது நம்மில் பலர் நினைப்பது போல் அதிகமாக இருப்பது அல்ல, எண்ணிக்கை அதிகமாக இருப்பதற்கு பெயர் பரக்கத் அல்ல. திருக்குறானில் சூரா அல்ஃபஜ்ர் அத்தியாயம் அல்லாஹ் அழகாக நம்மின் என்ன ஓட்டத்தை சொல்லுகிறான், இதாம் அபுத்தலாகு ரப்புகு ஃபஅக்ரமஹு வநஅமஹு
மனிதனுக்கு இறைவன் எதையாவது நிறைய கொடுத்துட்டா ரப்பி அக்ரமன், என் ரப்பு என்னை சங்கை செஞ்சிட்டான்னு சொல்றான். நீங்கள் பொருள் கொள்ளுகிற அந்த அர்த்தம் அல்ல. நிறைய கிடைத்தால் பரக்கத்து வந்ததாகவும், எண்ணிக்கை அளவு நிறுவை இது கொஞ்சம் குறைந்து போய்விட்டால் பரக்கத்து போய்விட்டது என்றும் சமானியர்கள் நம்புகிற அந்த வார்த்தை என்ன பரக்கத் என்பது. சரி, பரக்கத் என்பதற்கு என்ன விளக்கம் தான் எடுத்துக்கொள்ளலாம். திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு ஒற்றை வார்த்தைகளுக்கும் அழகாக பொருள் தந்தவர்கள் பெருமேதைகளில் ஒருவர் அல்லாமா ராகிபுல் அஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் பரக்கத் என்கிற வார்த்தைக்கு இப்படி அந்த விளக்கத்தை, அதனுடைய வரை விளக்கணத்தை, டெஃபினிஷனை எழுதுகிறார்கள். ஹுவல் கைருல் இலாஹியு அலா வஜ்ஹில் லா யுஹஸ் அலா வஜ்ஹில் லா யுஹ்ஸா. புலப்படாத வகையில் இறைவனின் புறத்திலிருந்து பெருகும் நன்மை, கணக்கிற்குள்ளும் அடங்காத வகையில் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட நன்மை. பரக்கத் என்பது என்ன? அல்லாஹுவால் வழங்கப்பட்ட நன்மை. புலன்களால் அறியப்படவும் முடியாது, எண்ணிக்கைகளிலே அதை கட்டுக்குள் கொண்டு வரவும் முடியாது. பத்திருக்க வேண்டிய இடத்தில் 50 இருந்தது என்றால் அதையெல்லாம் பரக்கத் என்று சொல்ல முடியாது. அதே அளவுதான், அதே நேரம்தான், அதே ஆயுள்தான். ஆனால் நிறைய வேலைகள் நடக்க வேண்டும், நிறைய நன்மைகள் நடக்க வேண்டும். இருப்பது ஒரு 5000 ரூபாய் என்றால் எல்லா வேலைகளும் திருப்தியாக 5000-க்குள் முடிந்தால் பரக்கத்து. நாம் நினைப்பது போல 5000 50000 ஆகுவதல்ல, அதே 5000 எல்லா வேலையும் முடிந்தது. அதே நேரம் மகரிபிலிருந்து ஈஷா வரை, அல்லது அதே 24 மணி நேரம். ஆனால் யாரும் அந்த நேரத்தில் செய்துவிட முடியாத வேலைகள் எல்லாம் அந்த நேரத்தில் சாத்தியப்பட்டது. அதே ஆயுள் 60 காலம், ஒருவர் ஒன்றுமில்லாய் கழித்து முடிக்கிறார், உலக சாதனையை தொடுகிற அளவுக்கு அதே ஆயுள் பயன்படுகிறது, அது பரக்கத். நேரத்திலே பரக்கத், பொருட்களிலே பரக்கத், ஆயுளிலே பரக்கத், மனிதர்களிலே பரக்கத், இடங்களிலே பரக்கத், காலங்களிலே பரக்கத் என்று அல்லாஹ் தன்னுடைய பரக்கத் அபிவிருத்தியை நிறைவாக எல்லா இடங்களிலுமே வைத்திருக்கிறார். திருக்குர்ஆன் நீங்கள் அறிந்திருக்கலாம் பரக்கத் என்று 5 விஷயத்தை சொல்லுகிறது. திருக்குர்ஆன் கோடிடுகிற 5 செய்தி. 1வது, மக்கா பரக்கத்தான நகரம் என்கிறது குர்ஆன். லலதி வி மக்கத முபாரகன் வஹுதல்லில் ஆலமீன். மக்காவின் பரக்கத் உலகத்திற்கு தெரியும். 50 லட்சம் பேர் ஒரு ஊருக்குள்ளே புகுந்து ஒரு 40 நாள் கழித்து வெளியே போகிறார்கள். ஊர் ஒன்றுமில்லை, வழக்கம் போல இருக்கிறது. பெரும் மாநகரம் கூட 2 லட்சம் பேர் உள்ளே வந்தால் கந்தரகோளமாகி விடுகிறது, ஊர் சின்ன பின்னப்பட்டு போகிறது. 10 லட்சம் பேர் வருகிறார்கள். சுமார் 50 லட்சம் பேருக்கான உணவு, குடிநீர், தங்கும் தேவை, அவர்களின் வாழ்வாதாரம் எல்லாம் நடக்கிறது. இந்த நகரம் பரக்கத்தானது. மாஹம் முபாரக்கன் திருக்குர்ஆன் மழை தண்ணீரை பரக்கத் என்கிறது. விரிவாக சொல்ல வேண்டியதே இல்லை. சிறு துளியாக பெய்தாலும் அந்த மழையினுடைய ஆற்றலை மனித குலத்தால் நீர்வளத்திலே அந்த மழையை சமப்படுத்த முடியாது. அதனால்தான் தூறல் விழுந்தாலும் கூட சரியான மழை இல்லை என்று சொல்லி புலம்பாமல் இருக்க வேண்டுமாம். மழை தூறினாலும் பரக்கத்து தான், அது பெருமழையானால் தேவைக்கேற்ப பெய்தாலும் பரக்கத்து தான். திருக்குர்ஆன் லைலத்துல் கத்ர் இரவை பரக்கத் என்கிறது. 3வது, மக்காவை சொன்னது போல், மழை நீரை சொன்னது போல், மாண்பிற்குரிய அந்த இரவை சொல்லுகிறது. விரிவு தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். இஷாவிலே மகரிபிலே தொடங்கும் அந்த இரவு ஃபஜ்ர் வருவதற்குள் 1000 ஆண்டுகள் அமல் செய்த பரக்கத்தை நம்முடைய மடியிலே கொட்டி தருகிற போது
அல்லாஹ் அதை லைலத்து முபாரக்கா, அது பரக்கத்து வாய்ந்த இரவு என்று சொல்லுகிறான். ஜெய்தூன் மரத்தை ஷஜரத்தை முபாரக்கா, ஆலிவ் மரத்தினுடைய பரக்கத்தை சொல்லுகிறது குர்ஆன். இலையானாலும் கனியானாலும் காயானாலும் வேரானாலும் மரமானாலும் மட்டையானாலும் அந்த மரத்தினுடைய எந்த ஒரு பகுதியும் அல்லது எந்த ஒரு புழுதியும் கூட கெடுதியாக இல்லை. மனித குலத்திற்கு அவைகள் ஆரோக்கியத்தினுடைய திறவுகோள்களாய் இருப்பதால் ஜெய்தை சொல்லுகிறது குர்ஆன். ஷஜரத்தும் முபாரக்கா. ஐந்தாவதாய் பைத்துல் முகத்தசையும் அதை சுற்றி உள்ள பகுதிகளையும் பரக்கத்தான பூமி என்று சொல்லுகிறது குர்ஆன். பாரகனாக உலகு இந்நுரியகும் மின் ஆயாத்தினா, நாம் அந்த பகுதிகளில் பரக்கத்து செய்தோம். சுமார் 70,000 நபிமார்கள் புறப்பட்டு வந்த பூமி அது. உலுல் அஸ்முகள் என்று சொல்லுகிற மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளவிய சுற்றிய பாதம் பதித்த தொழுத பூமி அது என்பதால் பரக்கத் என்று சொல்லப்படுகிறது. கால நேரங்களில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். பல்வேறு நேரங்கள், ஜும்மாவுடைய தினம் பரக்கத்தானது, ஹதீஸுகள் சொல்லுகிறது. ஒவ்வொரு இரவினுடைய கடைசி மூன்றில் ஒரு பகுதி, தஹஜ்ஜத்திலே இருந்து ஃபஜ்ர் வரையிலான நேரம் பரக்கத்தானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் பரக்கத்தானது, ஹதீஸிலே வருகிறது. என் உம்மத்துக்கு அதன் அதிகாலை நேரம் பரக்கத்து செய்யப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவைகளெல்லாம் நேரங்களிலே பரக்கத்துகள். அபிவிருத்தி என்பதை காசு அதிகமாக வேண்டும், வீடு பெருசாக வேண்டும், வாகன வசதிகள் வேண்டும் என்றெல்லாம் நினைப்பதற்கு பெயர் அல்ல. பரக்கத் என்பது 10-12 பிள்ளைகளை பெறுவது மாத்திரமல்ல, நம்முடைய பேலன்ஸுகள் நிறைய இருப்பதற்கு பெயர் பரக்கத் அல்ல. குறைந்த நேரமோ செயலோ பணமோ ஆளோ, ஆனால் நடந்த வேலைகள் நிறைய. சில பேரை பார்க்கிறோமே, அல்லாஹ் ஆயுளிலே பரக்கத்து செய்து விடுவான். நம்மை போலவே 60 வாழுகிறார்கள், 70 வாழுகிறார்கள், ஆனால் ஒரு 150-200 வருஷம் வாழ்ந்த மனிதர்களுடைய சேவைகளை அந்த குறுகிய ஆயுளிலே செய்து முடித்துவிட்டு விடைபெற்ற நல்லோர்களின் வரலாறுகளை பார்த்தால் பரக்கத்தின் அர்த்தம் நமக்கு புரியும். நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற மிகப்பெரிய மார்க்கம் எதை? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி, 44-45 வயதில் இவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். இந்த உம்மத்தின் அதிகபட்சம் பேரினுடைய ஆயுர்காலம் 60-70 என்கிறார்களே, அந்த அளவுக்கு கூட வாழவில்லை, 44 வயதுதான். உலகமே போற்றுகிற சஹி முஸ்லிமினுடைய விரிவுரையை கொடுத்தார்கள் உலகத்திற்கு. எப்படி எழுதினார்களோ, எவ்வளவு நேரம் பிடித்ததோ அல்லாஹுவுக்கு தெரியும். வாசிப்பதற்கு நமக்கு ஆயுள் போதவில்லை. உலக புகழ் பெற்ற ரியாது சாலிஹின் நபிமொழி களஞ்சியம் அவர்கள் தந்தது. இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தை நீங்கள் சர்வதேச அளவில் எந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே புகுந்தாலும் இமாம் நவவிக்கென்று தனியாக ஒரு ரேக் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எழுதி முடித்த கிதாபுகளும் விரிவுரைகளும் அவர்கள் கொடுத்த சட்டங்களும் ஃபத்வாக்களும், 45 வயசில் இது சாத்தியமா என்று யோசிக்கிறோம். என்ன நடந்தாலும் பருவ வயதிலிருந்து கணக்கு வைத்துக் கொண்டால் கூட 15 இருந்து 45 வரை ஒரு 30 காலத்தில் இமாம் நவவியின் சேவை, மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள், 300 வருஷம் வாழ்ந்தவர் தான் செய்ய முடியும். இதற்கு பெயர் தான் ஆயுளில் பரக்கத். ஆயுளில் பரக்கத் என்பது ஏற்படுமானால் அல்லாஹ் பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் சின்ன ஆயுசுக்குள்ளே அல்லாஹ் வாங்கி விடுவான். உலகமே இன்றைக்கு உச்சரித்து கொண்டிருக்கிற இமாம் புகாரி என்கிறோமே, 56 வயசில் மௌத்து, அதுவெல்லாம் இறப்பதற்கான வருடமே அல்ல அந்த காலத்தில். ஏனென்றால் இமாம் புகாரி அவர்கள் வாழ்ந்த சமகாலத்தினுடைய வயதெல்லாம் 150 எல்லாம் இருந்திருக்கிறது. 56 வயசில் மௌத்து, ஆனால் ஆயுளில் பரக்கத் என்பது என்ன தெரியுமா? இன்றைக்கு வரையும் உலகத்தில் இல்லை, கியாமத்து வரையும் மார்க்க பேச்சுக்கள் எதை எடுத்தாலும் இமாம் புகாரி முன்னிலைப்படுத்தப்படுவார். திருக்குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உலகத்தின் சிறந்த புத்தகம் என்கிற பெயரை அல்லாஹ் அவர்களின் நூலுக்கு வழங்கியிருக்கிறார். தஹ்தாதீமி சமா, வான் முகட்டுக்கு கீழே இந்த உலகத்தில் எழுதப்பட்ட புத்தகங்களில் புகாரியுடையது முதல் நூல். விண்ணிலே இருந்து இறக்கப்பட்ட குர்ஆன் முதலிடம்,
மண்ணில் எழுதப்பட்ட நூல்களில் புகாரி முதலிடம். எப்படி சாத்தியமாயிற்று? ஏகப்பட்ட நாடுகளுக்கு போய் ஹதீஸ்களை எடுத்தார்கள், ஓதிய உஸ்தாதுமார்கள் எல்லாம் நூற்று கணக்கில் ஆசிரியர்கள். எந்த காலம்? 56 வயசுல மௌத்தாயிட்டாங்களே, ஒரு பாடத்தில் கூட எதையும் எழுதி வைத்ததில்லை. எல்லாம் மனதிலே மனப்பாடம், மனதிலே மனப்பாடம். அவர்களோடு வகுப்பில் உட்கார்ந்திருக்கிற மாணவர்கள் எல்லாம் எழுதுவார்கள், இமாம் புகாரி எழுத மாட்டார்கள். இன்றைக்கும் கூட நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிற போது யாராவது எழுதாமல் இருந்தால், நீ என்ன இமாம் புகாரி நினைப்பா என்று கேட்பதுண்டு. காரணம், இமாம் புகாரி எதையும் எழுதுவதில்லை. எழுதாதவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு தினம் நீ எதையும் எழுதுவதில்லை என்று குறை சொன்ன போது, நான் சொல்லுகிறேன் நீங்கள் எழுதுங்கள் என்று ஒரு பள்ளிவாசலில் அமர்ந்து மணிக்கணக்கில் தொடங்கிய அந்த அமர்வில் 15,000 ஹதீஸுகளை மனதிலிருந்து சொன்னார்கள். 15,000, 40 ஹதீஸுக்கு நொண்டி அடிக்க முடிகிறது உலகத்தில். 15,000 ஹதீஸுகள் ஒரு சிட்டிங்ல, எதையும் எந்த புத்தகத்திலும் எழுதி வைத்ததில்லை இமாம் புகாரி. 56 வயசிலே ஆற்றல் மிக்க பணிகளை எல்லாம் பல பேர் சேர்ந்து கூட்டு முயற்சியாய் குழு முயற்சியாய் செய்தால் கூட நிறைவாகுமா என்று தெரியவில்லை. இதை செய்து முடித்தார்கள் அல்லவா, இதற்கு பெயர் தான் ஆயுளில் பரக்கத். ஆயுளில் பரக்கத்தை பெற்ற பெருமக்கள் நிறைய பேர் அல்லாஹ், அது ஒரு மிகப்பெரிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்க வேண்டும். வெறுமனே உண்டார் திண்டார் உறங்கினார் செத்து போனார் மௌத்தாகிவிட்டார் என்பதெல்லாம் பரக்கத்து பெற்ற ஆயுளுக்கு அடையாளம் அல்ல. அதே போலத்தான் 54 வயசு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மரணம். இமாம் ஷாஃபி என்கிற பெயர் உலகத்திற்கு தெரியும், உச்சரிக்காத ஊர் இன்னைக்கு இல்லை. ஷாஃபி இமாமின் பெயர் சொல்லாத ஊர், பெயர் சொல்லாத பள்ளி, பெயர் சொல்லாத மெஹராபு மெம்பர்கள் உலகத்தில் இல்லை. எவ்வளவு பெரிய சட்ட மேதை, அல்லாஹு அக்பர், ஹுஜ்ஜத்தை எழுதி தந்தார்கள், என்று பெரிய சட்ட நூலை எழுதினார்கள். 54 வயசு நினைத்தால் சிலிர்க்கிறது. குணப்படுத்தவே முடியாத மூல நோய், அமர்ந்து கொண்டு எழுத எழுத முன்பக்கம் கட்டையிலிருந்து பேனாவிலிருந்து மை கசியும், அவர்களின் பின்பிலே இருந்து இரத்தம் பழியும். குத்த வைத்து மண்டி போட்ட வண்ணம் அமர்ந்து கொண்டே கிதாபுகளை எழுதி முடித்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வயசு மரணிக்கிற போது 54, மிஸ்ர் தேசத்தில் கடைசியாய் அவர்கள் எழுதிய நூல் கிதாபுல் என்பது. கண்ணாலே அவர்களை பார்த்த ஆசிரியராய் பார்த்த அவர்களின் மாணவர்கள் சொல்லுகிறார்கள், எழுந்து அவர்கள் நடந்து போகிற போது பார்ப்போம், பைஜாமா போடுவார்கள், சுருவாளில இருந்து கால் சாக்ஸ் வரை ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும். இவ்வளவு நேரம் இவர்கள் இதை பொறுத்து கொண்டிருந்தார்களா என்று நாம் யோசிப்போம். அவர்கள் எழுதி கொண்டே இருந்தார்கள். வயது 54 மரணம். ஆனால் நீங்கள் ஷாஃபி இமாம் தொகுத்த சட்ட புத்தகங்களை, அவர்கள் எழுதிய ஹதீஸ் நூல்களை, திருக்குரான் விரிவுரைகளை எல்லாம் கையில் எடுத்தால் புரியும், இந்த ஆயுள் சாதாரண ஆயுள் அல்ல, இது பரக்கத்து செய்யப்பட்ட ஆயுள். ஆயுளிலே அபிவிருத்தி என்பதை அல்லாஹ் சில பேருக்கு கொடுப்பான். எந்த வயதில் மௌத்தானாலும் மௌத்தாகிற போது உலகம் இப்படி ஒப்புக்கொள்ளும், இந்த வயதில் இவ்வளவு வேலையை யாராலும் செய்ய முடியாது என்று சொல்லும் சூழ்நிலை உருவாகுமே, அதற்கு பெயர் பரக்கத் என்பது பெயர். அல்லாஹு தஆலா பரக்கத்தை நிறைய பொருட்களில் எல்லாம் வைத்திருக்கிறான். ஆட்டிலே பரக்கத்துண்டு என்பது ஹதீஸ். பிஷாத்தி பரக்கத்துன் ஓ பிஷாத்தி பரக்கத்தானி, ஒரு ஆட்டில் ஒரு பரக்கத், ரெண்டு ஆட்டில் ரெண்டு பரக்கத் என்பது ஆடு வளர்ப்பை சொல்லித்தருகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குறிப்பு. இமாம் புகாரி அவர்கள் புகாரி அல்லாமலும் நிறைய நூல் எழுதினார்கள் அல்லவா, அதில் ஒன்று அதபுல் முஃபரது. அதபுல் முஃபரது நூலிலே இமாம் புகாரி இந்த ஆட்டினுடைய பரக்கத் என்கிற ஹதீஸை குறித்து கொண்டு வருகிற போது எழுதுகிறார்கள், நான் வியந்து வியந்து பார்க்கிறேன், அதிக குட்டி போடுகிற எங்கேயும் அறுக்கப்படாத நாய்கள் குறைந்து கிடக்கிறது, அதிகம் அறுக்கப்படுகிற குட்டி குறைவாக போடுகிற, வருஷத்திற்கு 1 என்ற கணக்கில் இருக்கிற ஆடுகள் உலகமெல்லாம் சுற்றி திரிவது, வருஷத்திற்கு பல குட்டிகளை போடுகிற, எங்கேயும் குர்பானி எல்லாம் கொடுக்கப்படாத நாய்களின் எண்ணிக்கை மாத்திரம் குறைந்திருப்பதே ஆட்டின் பரக்கத் என்பதற்கு இது நிதர்சன சான்றல்லவா என்று எழுதுவார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பேரித்த பழத்தை பரக்கத் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் சஹருக்கும் பரிந்துரை செய்யப்படுகிறது, இஃப்தாருக்கும் பரிந்துரை செய்யப்படுகிறது பேரித்தம்பழம்.
பேரித்தம்பழம் சகருக்கு மட்டுமல்ல அஜுவாவாக இருந்தால் சிகருக்கும் மருந்து என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கருஞ்சீரகம் பருக்கத் என்று ஹதீஸிலே வருகிறது. தொட்ட நோயெல்லாம் துளக்கி தருகிற, இருக்கிற வியாதி எல்லாம் அப்புறப்படுத்துகிற ஆற்றல் அந்த விதைக்கு உண்டு என்பதால் இதுவெல்லாம் பொருட்களில் அல்லாஹ் செய்த பரக்கத். இனி ஆட்களில் சில பேரிடம் அல்லாஹ் பரக்கத்தை செய்வான். நபிமார்கள், சஹாபாக்கள், நல்லோர்கள், இமாம்கள், நாதாக்கள், வலிமார்கள், ஆட்களிலே பரக்கத். அவர்களை தொட்டால், அவர்கள் எதையாவது தொட்டால், அவர்களோடு தொடர்பில் இருந்தால், அவர்களோடு அமர்ந்தால், ஏன் அவர்களின் நிழல் பெற்றால் கூட பரக்கத்தாக போகும். நிறைய உதாரணம் எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. ஒரே ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும். கானல்லா யமசு ஷையன் இல்லா பூரிக்க பீஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எதை தொட்டாலும் பரக்கத்தாகிவிடும், எதை தொட்டாலும் பரக்கத்தாகிவிடும். ரசூலுல்லாவை பார்த்த சஹாபிகளில் சின்ன வயசு சஹாபிகள் நிறைய பேர், 6-7 வயசிலே நபிகள் நாயகத்தை பார்த்தவர்கள். அப்படி பார்த்த ஒருவர் சாஹிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன். சாஹிப் என்பது அவருக்கு பெயர். சின்ன பையனாக விளையாடி கொண்டிருந்த போது ரசூலுல்லாவை காட்டினார்கள், பார்த்து விட்டார். பாக்கியம் அவர் சஹாபியாகி விட்டார். 90 வயதை தாண்டி இந்த சாஹிப் அமர்ந்திருக்கிற போது அவர்களிடம் வேலைக்கு இருந்த ஒரு அடிமை, அவர் சாஹிப்பை உத்து உத்து பார்த்து விட்டு கேட்பார். முகமெல்லாம் முழுக்க முழுக்க வெள்ளை முடியாலான தாடி, தலை முழுக்க வெள்ளை முடி, நடுவில் இந்த கொஞ்ச பகுதி மட்டும் குஞ்சம் வைத்தது போல் கருப்பாக. காரணம் கேட்பார் அந்த சேவகர், அந்த பணியாளர். சாஹிபு சொல்லுவார்கள், வீதியிலே நாங்கள் விளையாடி கொண்டிருந்த போது ரசூலுல்லா வந்தார்கள், என் தலையில் நடுத்தலையிலே கை வைத்து உன் பேர் என்ன என்றார்கள். நான் சாஹிப் இப்னு யஸீத், யஸீதுடைய மகன் சாஹிப் என்று நான் சொன்னேன். ரசூலுல்லா கையை எடுத்து அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டு போயிட்டாங்க. அந்த இடம் மட்டும் எனக்கு நிறைக்காது. தொட்டதெல்லாம் பரக்கத்தாகும் என்பதற்கு இந்த உலகத்தில் எத்தனையோ இறைநேசர்களின் வரலாறுகள் இருந்தாலும் அதிகம் வேண்டாம். அன்னலாருடைய ஒன்றை சொன்னால் போதும். அன்னலார் தொட்டது மட்டுமல்ல, அன்னலாரின் உதிரத்திலே இருந்து உதிர்ந்த ரோமத்தின் பரக்கத்தை கூட இந்த உலகம் சரித்திரமாய் குறித்து வைத்திருக்கிறது. அவர்களுடைய மனைவியார் உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் ரசூலுல்லாவின் ஒரு ரோமம் இருந்தது. ஒரு வெள்ளி பாத்திரத்தில் அந்த ரோமத்தை போட்டு வைத்திருப்பார்கள். தண்ணி ஊற்றி தண்ணிக்குள்ள அந்த ரோமம் கிடக்கும். வெள்ளி பாத்திரம் உம்மு சலமா அம்மாவிடத்திலே மட்டும்தான் இருக்கும். மதீனாவிலே யாருக்கு வியாதி வந்தாலும் தண்ணியை எடுத்துக்கொண்டு உம்மு சலமாவிடத்தில் வருவார்கள். உம்மு சலமா ஓதுவதெல்லாம் இல்லை, வெள்ளி குடுவையை திறந்து இந்த ரோமத்தை எடுத்து அவர்களின் பாத்திரத்தில் ஒரு முக்கு முக்கிட்டு மீண்டும் தங்களின் பாத்திரத்தில் வெள்ளி குடுவையை வைப்பார்கள். குடித்தவர்களின் நோயெல்லாம் விலகி போனது என்பது மதீனாவிலே நோய் இல்லை என்கிற வரலாற்றை பார்த்தால் நமக்கு புரியும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரம் பட்டதல்ல, அவர்களின் உடல் உதிரத்திலே இருந்து உதிர்ந்த ரோமத்திற்கு கூட அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறான் என்று அர்த்தம். இந்த பரக்கத்தை ஹதீஸுகளில் தேடினால் ஆயிரக்கணக்காக செய்திகள் உண்டு. ஒரே ஒரு பையை எடுத்துக்கொண்டு அதில் 4-5 பேர்த்தம்பழச்ச போட்டு வச்சுட்டு ரசூலுல்லாட்ட வந்து நாமெல்லாம் அடிக்கடி உச்சரிக்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கொடுப்பார்கள். கொடுத்து யார் ரசூலுல்லா இந்த பையில் பேரிச்சம்பழம் இருக்குது, எனக்காக துவா செய்யுங்க இந்த பையன்னு கொடுத்துருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி நெஞ்சோடு அணைத்து கொண்டு அல்லாஹ் பரக்கத் செய்வானாகண்டு கையில் கொடுத்துருவாங்க. அதற்கு பிறகு அபூ ஹுரைரா பையில் இருந்து பழங்களை எடுத்துக்கொண்டே இருந்திருக்கிறார். காதுகள் நம்ப மறுக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலம், உமர் ரலியல்லாஹுடைய காலம், உஸ்மான் ரலியல்லாஹு காலம் வரையும் பைக்குள்ளே கையை விட்டால் பழம் வரும். யாரும் உள்ள எதுவும் உள்ளுக்குள்ளே போட்டு அப்லோடெல்லாம் இல்லை, கையை விட்டால் பழம் வரும். நீண்ட காலம், இந்த காலமே குறிப்பாக கிட்டத்தட்ட 20-25 வருஷம். திருமதி ஷரீஃபில் இந்த ஹதீஸு வேறு வார்த்தைகளில் இப்படி வருது. அபூ ஹுரைராட்டியே கேட்பாங்க, ரசூலுல்லா கொடுத்த அந்த பேரித்தம்பழ பையிலிருந்து நீங்கள் இதுவரை எத்தனை தடவை பழம் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொன்னார், சுமார் 200 தடவைக்கு மேலே. இந்த ஹதீஸ் திருமதியில் இருக்குது. 200 தடவைக்கு மேலே. அவர் மட்டும் சாப்பிட்றதுக்கல்ல, சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சப்ளை வேற நடக்கும். எடுத்து எடுத்து உள்ளே இருந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். என்ன பிரச்சனைனா, மதீனாவில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு ஊரே ரணகலப்பட்ட போது பையி காணாமல் போயிடுச்சு.
ஊருடைய கலேபுரத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்பு இறந்து போய் மக்கள் நாலா பக்கமும் சிதறி ஓடுகிற அந்த குழப்ப நேரத்தில் பை காணாமல் போய்விட்டது. அப்போது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்பு படித்த கவிதை கூட இன்றைக்கும் பிரபலம், லின்னாசி ஹம்முன் வலி ஹம்மானி. மக்களுக்கெல்லாம் உஸ்மான் போனது ஒரு கவலை, எனக்கோ ரெண்டு கவலை. ஒன்று உஸ்மான் போனது, இன்னொன்று என்னுடைய உணவு பையை தொலைந்து போனது. கையை விட்டு எடுக்கிற போதெல்லாம் பழம் வருகிற பை போய்விட்டது அல்லவா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையாவது ஒரு பொருளை தொட்டாலோ பிடித்தாலோ பரக்கத் என்று துவா செய்தாலோ எத்தனை எத்தனை பரக்கத்துகள். பரக்கத் என்பது ஆயுள் குறைவாக இருந்தாலும் நிறைவாக செய்ய வேண்டும். சரி, அல்லாஹ் நம்முடைய ஆயுசிலையும் பரக்கத்து செஞ்சிருக்கானா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு அடையாளம் தான் மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நீ செய்கிற நன்மை அதிகமாக பாவம் அதிகமானு பாரு. நன்மை அதிகமாக இருந்தால் அல்லாஹ் பரக்க செஞ்ச வாழ்வுன்னு நீயா முடிவுக்கு வந்துரு. தீமை அதிகமாக இருந்தால் உன் ஆயுசில் அல்லாஹ் பரக்கத்தை செய்யலை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துரு என்று சொல்லுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். எனவே பரக்கத் என்பது அதிகம் பெறுவதற்கல்ல, நிம்மதியாக வாழ்வதற்கு. மாதம் பூரா இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இன்னொரு ஒன்றாம் தேதி வரைக்கும் எந்த டாக்டர்கிட்டையும் போகலை, அல்லாஹ் பரக்க செய்கிறான் என்று அர்த்தம். ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த ஒன்றாம் தேதி வரை யார்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்கலை, அல்லாஹ் பரக்க செய்திருக்கான்னு அர்த்தம். நாம் பரக்கத்தென்பதை பிரம்மாண்டமாக வல்லாம் தேட வேண்டாம். ஆசியத்தோடு வைத்திருப்பதில், கடன் இல்லாமல் வைத்திருப்பதில், நம் வேலையை நாம் செய்யும் விதத்தில் வைத்திருப்பதில், எல்லாவற்றிலும் பரக்கத்திருக்கிறது. இதோ பரக்கத்திற்கான மூன்று மாதத்தில் முதல் மாதம் தொடங்கி இருக்கிறது. பரக்கத்தான ரஜபு மாதம். நாயகம் அடிக்கடி கேட்க சொன்னார்கள், பாரிக்கலனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபிலும் பரக்கத்து செய், ஷஅபானிலும் பரக்கத்து செய், அடுத்த ரமலானிலே, வரும் ரமலானிலே எங்களுக்கு அதை அடையச்சை என்கிற துவாவை இந்த பண்டிகை கால மூன்று மாதத்தின் முதல் மாதமாக இப்போதிருந்து கேட்போம். அல்லாஹ் நமக்கு இந்த மாதம் அடுத்த மாதம் பரக்கத்து செய்து, வரும் ரமலானை அடைய செய்து, பரக்கத்து நிறைந்த ஆயுள் பெற்ற மேன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக.